மணி இப்போ 4:50 ஆகுது. மழை விடவே இல்லை. ஸோ இன்றைக்கி நோக்கோளம் கிடையாது. இந்த வருஷம் என்னன்னு தெரியல. நடிக்கிறார் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தா காலையில் ஈஸியா இருக்கும்னு போனேன். எப்படியே மழை நின்றோம், சரி தூரல்லே பெருக்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு பெருக்கி நல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டு வந்தேன். இப்போ பார்த்தா இலையெல்லாம் கொட்டி கச்ச கச்ச கச்சன்னு இருக்கு. கோலம் போட முடியலன்ற வருத்தம் எனக்கு நிறைய. என்ன பிரேக்ஃபாஸ்ட்? பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆனியன் தோசை செய்யலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறேன். தேங்காய் சட்னி செய்யலாம். ஆனியன் தோசைன்னா ஊத்தாப்பம். ஆ, ஊத்தாப்பம். ஊத்தாப்பம்னு சொல்லலாம், ஆனியன் தோசைன்னு சொல்லலாம், தாளிச்சு கொட்டின தோசைன்னு சொல்லலாம். நம்ம வைக்கிற பேர் தான். இப்போ வந்து வெங்காயம்லாம் அரைச்சி கட் க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணி தோசை ஊற்றணும், வதக்கி போட்டு ஊத்திட்டு அதுக்கு மேல ஆனியன் போடப்படியா? இல்ல இல்ல இல்ல, இந்த மாவுலயே போட்டு மிக்ஸ் பண்ணி போடப்படியா? இந்த தோசைக்கல் வச்சிருக்கேன், இதுல வெங்காயம், இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லாம் வதக்கிட்டு இந்த மாவுல கொட்டி கொஞ்சம் தரியா கல் தோசை மாதிரி ஊத்திக்கலாம். இந்த ஆனியன் ஊத்த அப்ப மாதிரியா இருக்கும், நல்லா இருக்கும். தேங்காய் கொஞ்சம், தேங்காய் சட்னிக்கு தேங்காய் கொஞ்சம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு. இப்போ உடச்ச கடலை போடணும். சட்னி ரெடி ஆச்சு, இப்போ தோசை ரெடி பண்ணலாம். ஆனியன் தோசை உப்பு ஜாடியில் உப்பு காலி ஆயிடுச்சு, இப்போ புது ஜாடியில் உப்பு கொட்டிக்கலாம். மதுரை இப்போ இருக்கும் போது வாங்கினது, ரொம்ப நாளாக ஆயிடுச்சு, இது பிடிக்காமல் அப்படியே இருந்தது. இன்னைக்கு தான் இதுக்கு விமர்சனம். பிரிச்சுட்டு உப்பு கொட்டி வைக்கலாம். கல் ஜாடி, உப்பு ஜாடி, உப்பு போட்டு இப்படி மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிளீன் பண்ணிட்டு உப்பு கொட்டிக்கலாம்.
இது கழுவியாச்சு, இது அப்படியே கொஞ்ச நேரம் ஆறட்டும், அதுக்குள்ள நம்ம இதை பிரிக்கலாம். இது வந்து தயிர் ஜாடி. இது வந்து கல் சட்டி ரசம்லாம் வச்சா, கீரை ரசம்லாம் செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதில் செஞ்சால். இது வந்து 2 லிட்டர் இது அளவு. இப்போ நல்லா தாராளமாக செய்யலாம், ஒரு 6-7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்யலாம். இந்த கல் சட்டி பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சதுனால இதை வாங்கிட்டேன். இதில் நான் சமைக்கும் போது உங்களுக்கு வீடியோ போடுறேன். புது ஜாடியில் உப்பு போட்டு வைக்கலாம். தட்டணும் இதோட ரேட் எவ்வளவு பாக்குறியா? 1 ரூபாய் 100 காசா? 1,800 ரூபாய். தோசைகள் காஞ்சிருச்சு, இப்போ கொஞ்சமாக எண்ணெய். எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், எண்ணெய். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இஞ்சி கொஞ்சம் பொடியை கட் பண்ண, கொத்தமல்லி பொடியை கட் பண்ண, கருவாட்டு ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை, சும்மா லேசாக கண்ணாடி பதம் வந்தால் போதும். அந்த அளவுக்கு போட்டு மாவில் போட்டு நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. மாவுல போட்டு மாவு வெங்காயம் போட்டு கரைச்சாச்சு. இப்போ வந்து இதுல வந்து சட்னி கொஞ்சம் தாளிச்சுக்கலாம். ஒரே கடையில 2-3 வேளை செஞ்சிடலாம். இல்லைன்னா தனியாக அதுக்கு ஒரு பாத்திரம் வைக்கணும், அது காயணும், அதுக்கப்புறம் அதில் வெங்காயம் வதக்கணும், சட்னி தாளிக்கணும். நான் ஒரே தோசை கல் வச்சு அதுலேயே முடிச்சிட்டேன் வேலையா. சட்னி வேற பாத்திரத்தில் மாத்திட்டு தாளிச்சிடலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் கடுகு கொஞ்சம் கருவா. இப்போ வெங்காய தோசை ஊற்றிடலாம்.
ஆனியன் தோசை தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம்.